இன்னைக்கு இந்த வீடியோல பல சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சைனால லாக்டவுன் போட்டிருக்காங்க இல்லையா, ஷாங்காயில லாக்டவுன் போட்டிருக்காங்க. அந்த லாக்டவுன் கோவிட் பரவாம இருக்கிறதுக்காகனு கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து ரஷ்யாவும் சைனாவும் போட்ட சீக்ரெட் பிளான். அதனால தான் சைனா வந்து ஷாங்காயில மட்டும் ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க. சைனால இருக்கிற இந்த ஷாங்காய் சிட்டியில எவ்வளவு மக்கள் குறைஞ்சது வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 25 மில்லியன் லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஷாங்காய் சிட்டியில வசிக்கிறாங்க. அந்த ஷாங்காய் சிட்டி மட்டும் ஒரு கண்ட்ரியா இருந்தது அப்படின்னா அதோடைய ஜிடிபிங்கிறது ஒரு மாசத்துக்கே எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா யூஎஸ் டாலர் படி 1.39 trillion ஜிடிபி அதோடைய மாத வருமானமாகவே இருக்கும். ஆனால் ஷாங்காய் சிட்டி வந்து சைனாவில் இருக்குங்கிறதுனால வருடத்திற்கு அதோடைய ஜிடிபி ரேட் அப்படிங்கிறது மாறுபடும். ஒரு வருடத்திற்கு மினிமம் அதோடைய ஜிடிபி ரேட்டுங்கிறது 1.39 trillion இப்போதைக்கு இருக்கு. ரஷ்யாவும் சைனாவும் சீக்ரெட் பிளான் போட்டிருக்காங்கன்னு சொன்னல, அந்த பிளான் எப்போ போடப்பட்டது அப்படின்னா 2022 February 4 சீன அதிபர் ஜிங்பிங் வந்து ரஷ்ய அதிபர் புடின அவங்க நாட்டுக்கு வர வச்சாரு. அது எதற்காக வர வச்சாரு அப்படின்னு உலக நாடுகளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா ஒலிம்பிக் போட்டியை துவங்கி வைக்கிறதுக்காக தான் ரஷ்ய அதிபர் புடின கூப்பிட்டதா உலகத்திற்கு தெரியும். ஆனால் அது கிடையாது, அது கண்மூடி வேலை, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்டர் பிளான் போடுறதுக்காக தான் ரஷ்ய அதிபர் புடின அழைப்பு விடுப்பது போல அழைப்பு விடுத்தாங்க. இந்த ரஷ்ய அதிபர் புடினும் சைன அதிபர் ஜிங்பிங்கும் போட்ட மாஸ்டர் பிளான் என்னென்ன அப்படின்னா ஷாங்காயில் லாக்டவுன் கொண்டு வரணும். ஷாங்காயில் லாக்டவுன் கொண்டு வந்தால் என்னென்ன லாபம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் வாங்க. ஷாங்காய் சிட்டியில் கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்கு. அதில் அதோடைய 800க்கும் அதிகமான மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்குங்கிறதோட எல்லாமே அத்தனோடைய அத்தனை கண்ட்ரீஸோடைய ஹெட் ஆஃபீஸும் வந்து அந்த ஷாங்காய் சிட்டியில் தான் இருக்கு. அதுவும் 121 ஃபார்ச்சூன் குளோபல் கம்பெனிஸ் அந்த ஷாங்காய் சிட்டியில் இருக்கு. 70,000க்கும் மேற்பட்ட ஃபாரின் கண்ட்ரீஸோடைய கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அந்த ஷாங்காய் சிட்டியில் இருக்கு. அப்புறம் 24,000க்கும் அதிகமான ஜப்பான் கம்பெனிஸ் அங்கே இருக்கு. அதோட இல்லாமல் டெஸ்லா உலகினுடைய மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் தயாரிக்கிறதுல முதல் பங்கு வகிக்கிற அந்த டெஸ்லா கம்பெனியோடைய ஹெட் ஆஃபீஸ் மற்றும் தொழிற்சாலைங்கிறது ஷாங்காயில் இருக்கு. அந்த ஷாங்காயில் கிட்டத்தட்ட 1 மாதமாக லாக்டவுன் போடப்பட்டிருக்கு. அதனால் இந்த டெஸ்லா கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு சொன்னால் மினிமம் சொல்கிறேன் கிட்டத்தட்ட 100 billion US நஷ்டம். எப்படி அப்படின்னா அது ஒரு மாதத்திற்கே கிட்டத்தட்ட 40,000 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை தயாரிக்கும் அனைத்து நிறுவனங்களும் சேர்ந்து செஞ்சாலும் அந்த அளவு செய்ய முடியாது. அந்த அளவு தயாரிப்பை அவ்வளவு டிப்டாப்பாக செய்கிற அந்த கம்பெனி டெஸ்லா கம்பெனி 1 மாத காலமாக லாக்டவுனில் ஷாங்காய் சிட்டியில் இருக்கு. உலகினுடைய மிக முக்கியமான நிறுவனமான ஃபோர்டு அவங்களுடைய டிசைனிங் சென்டர் மற்றும் தொழிற்சாலையை ஷாங்காயில் வச்சுருக்காங்க. உலகில் சிறந்த டிசைனிங் சென்டரில் நம்பர் 1 இருக்கிறது இந்த ஃபோர்டு கம்பெனி. அந்த ஃபோர்ட் கம்பெனியும் லாக்டவுனில் தான் இருக்குது. சரி, அதோடு இல்லாமல் அமெரிக்காவினுடைய முக்கிய கம்பெனியான ஆப்பிள் நிறுவனம் அதோடைய உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, 2 தொழிற்சாலை வந்து ஷாங்காயில் இருக்குது. அந்த மாதிரி கருவிகள் ஆப்பிள் ஃபோனோடைய கம்பெனியோடைய அந்த டிவைஸ் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த அனைத்து கருவிகளுமே செய்கிறதுக்கான தொழிற்சாலையும் இந்த ஷாங்காய் நிறுவனத்தில் ஷாங்காய் சிட்டியில் தான் இருக்குது. அவங்களுடைய கம்பெனியும் மூடப்பட்டிருக்கு. இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு பல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சரி, அது அப்புறம் பேசுவோம். அந்த மாதிரி மெடிசன் ஆஸ்ட்ரோஜெனிக்ஸ்ங்கிற கம்பெனி, உலகத்திலேயே நம்பர் 1 மெடிசன் கம்பெனியான
அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் மற்றும் தொழிற்சாலை ரிசர்ச் சென்டர் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ஷாங்காயில் இருக்குது. அந்த கம்பெனி மூடப்பட்டிருக்கிறதுனால உலகத்திற்கே நஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட ஷாங்காய் சிட்டியில் லாக்டவுனில் போயிட்டுருக்கு. அதனால் பல மெடிசன்ஸை வந்து தயாரிக்க முடியாமல் அந்த கம்பெனி அஸ்ட்ரோஜெனிக்ஸ் கம்பெனி திணறி வருது. சரி, இது மட்டுமா அப்படின்னா ஷாங்காயில் இன்னொரு மிக முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா உலகத்திற்கே வந்து முக்கியமான ஒரு போர்ட் அப்படின்னு சொல்லலாத கண்டெய்னர் போர்ட்டுங்கிறது ஷாங்காயில் இருக்குது. அந்த போர்ட் வந்து கிட்டத்தட்ட வருடத்திற்கு 47 மில்லியன் அதிகமான அதற்கும் அதிகமான கண்டெய்னரை வந்து உற்பத்தி செய்கிறது மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறதுல நம்பர் ஒன் போர்ட் அந்த போர்ட். அந்த போர்ட் வந்து கடந்த ஒரு மாத காலமாக ஷாங்காயில் லாக்டவுனில் இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட மினிமமாக சொல்கிறேன் 4 மில்லியன் கண்டெய்னர் வந்து அந்த ஷாங்காயில் தேக்கமடைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் செய்கிறதுனால என்ன லாபம், சைனாவுக்கும் தானே நஷ்டம் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா சைனாலையும் நிறைய கம்பெனிஸ் அந்த ஷாங்காயில் இருக்குது. ஆமாம், சைனாவுக்கோடையும் சைனாவுக்கும் நஷ்டம் தான், சைனாவுடைய கம்பெனிஸுக்கும் நஷ்டம் தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி யாருக்கு அதிக நஷ்டம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா. கண்டிப்பாக அமெரிக்காவுடைய ஜிடிபிங்கிறது கண்டிப்பாக குறையும். அந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய சென்செக்ஸ் பங்கு சந்தை கண்டிப்பாக மொத்தமாகவே டவுன் ஆகும். முக்கால்வாசி அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை டவுன் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய பணம் வந்து இப்போ நம்ம அமெரிக்க பங்கு சந்தையில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கைக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தா வெறும் 25 ரூபா. முக்கால்வாசி பணம் நஷ்டத்தில் தான் போகும் அமெரிக்க பங்கு சந்தையில் இனிமேல இன்வெஸ்ட் பண்ணா. இந்த போர் நடத்துகிறாங்க இல்லையா, இந்த சீக்ரெட் பிளான் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிறது. ரஷ்யா உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா புடினுக்கு நன்றி இந்தியா கண்டிப்பாக சொல்லியானோ. சைனாவோட போட்ட அனைத்து திட்டங்கள் மற்றும் பிளான் சிக்னேச்சர் என்னென்ன பண்ணியிருக்காங்கிற அனைத்தையுமே ரஷ்ய அதிபர் புடின் அவசர அவசரமாக வந்து சொன்னார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கும் அனைத்து விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு தெரியாமல் ரஷ்ய அதிபர் புடின் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது இல்லை. சைனாவுக்கு அந்த மாதிரி ரஷ்யா இன்னும் ஒரு உதவியவும் செஞ்சிருக்கு. உதவிங்கிறதோட இல்லாமல் ரஷ்யாவுக்கும் அதில் லாபம் இருக்குது. லாபம் இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது 30 வருடத்திற்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400-600 டன் கூட வரும், அதையும் தாண்டியுமே வரும். ஒரு இது எக்ஸாம்பிள், சின்னதாக ஒரு லெவலில் தான் நான் சொல்லியிருக்கேன் இதை. அவ்வளவு ஆயில் அண்ட் கேஸை 30 வருடத்திற்கு கிட்டத்தட்ட ரஷ்யா வந்து சைனாவுக்கு இறக்குமதி செய்கிறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கு. அந்த ஆயில் அண்ட் கேஸுக்கு சைனா எப்படி பணம் பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈரோவில் கொடுங்கன்னு ரஷ்ய அதிபர் புடின் சொல்லியிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு இந்த விஷயத்தினால என்ன லாபம் சீக்ரெட் பிளான்னால அப்படின்னா லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா IMF இன்டர்நேஷனல் மோனிட்டரி ஃபண்டே சொல்லியிருக்காங்க. எவ்வளவு லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வருடத்திற்கே நம்மளுடைய ஜிடிபிங்கிறது கண்டிப்பாக உயரும். அதுவும் 2 வருடத்தில் நம்மளுடைய ஜிடிபிங்கிறது 8.4% கிட்டத்தட்ட உயர வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாரும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் குறைய தொடங்கினா கண்டிப்பாக இந்தியாவுடைய பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறது IMF-உடைய கணிப்பு. சைனாவுடைய ஜிடிபி வந்து இந்த 3 வருஷத்தில் வரப்போகிற 3 வருஷத்தில் உயருமா இல்லை குறையுமான்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது. நடுத்தரமாக நார்மலாக போயிட்டுருக்கோம். ஏன்னா சைனாவில் ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஏன் சைனாவுடைய ஜிடிபி ஏறாது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஷாங்காயில் போட்ட லாக்டவுனே சைனாவுடைய ஜிடிபியை சரி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷத்துக்குள்ள இன்டர்நேஷ்னல் மோனிட்ரி ஃபண்டை ஒரு கணிப்பு கணிச்சிருக்காங்க. 3 வருஷத்தில் பார்க்குற பொழுது இந்தியாவுடைய ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 15% உயரும். சரி, இந்தியாவுடைய ஜிடிபி உயருது அப்படின்னா
இதனால வந்து இந்தியாவுக்கு மட்டும் லாபம், சைனா இந்த லாபத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்த உதவுமா, இல்ல ஓகே அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது நம்ம இந்தியா கையில மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்தியா வந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டாலோ, இல்லை அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு ரஷ்யா மீது பொருளாதார தடை போடுறதோ இல்லை சைனாவை எதிர்க்கிறதாவோ இருந்தா கண்டிப்பாக சைனா இந்தியாவை வளர விடாது. சைனா மட்டுமல்ல, ரஷ்யாவும் இந்தியாவை அப்போ பழிவாங்கும், ரஷ்யாவும் இந்தியாவை தாக்கும்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரஷ்யா, சைனா, இந்தியா மூணு பேரும் சேர்ந்து போடுற மாஸ்டர் பிளான்ல தான் இப்போ நாட்டோ, அமெரிக்கா இவங்க எல்லாருமே வீழத் தொடங்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரங்கிறது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நஷ்டத்தில் தான் இருக்குது. அமெரிக்காவுடைய ஜிடிபி மற்றும் பொருளாதார கையிருப்புன்னு பார்க்குற பொழுது 36 trillion அமெரிக்கா கிட்ட கையிருப்பு இருந்தாலும், அமெரிக்கா நாட்டுடைய கடன் பார்த்தா 31 trillion இருக்குது. முக்கால்வாசி அவங்களோடைய கையிருப்பில் வந்து கடனே அவங்க செலுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ரஷ்யாவை பொறுத்த அளவில் ரஷ்யாவுடைய கடன்கிறது வெறுமனை, அவங்களுடைய கையிருப்பு 20 trillion இருந்தாலும் அவங்களுக்கு கடன் வந்து வெறுமனை வெறும் $500 மட்டும்தான் கடன், $500 billion மட்டும்தான் கடன் இருக்குது. அதுவும் ரஷ்யா அழகாக அதுக்கான வட்டி எல்லாத்தையும் அசலும் வட்டியும் அழகாக செலுத்திக்கிட்டு வர்றாங்க. ஆல்ரெடியே இந்த போர் தொடங்கினதுலேருந்தே அமெரிக்காவும் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க, பொருளாதார நஷ்டத்தில் தான் இருக்காங்க. ப்ளஸ் இந்த நாட்டோ வந்து போரில் இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா 100% இப்போதைக்கு நாட்டோ வந்து போரில் இன்வால்வ் ஆகலை, வரல. இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடியே நாட்டோ வந்து இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாட்டோவில் வந்து நாட்டோ நாடுகளில் எந்த நாடுகள்லேயுமே ஆயில் அண்ட் கேஸ்ங்கிறது இல்லை. நாட்டோவில் வந்து ஜிடிபி, நாட்டோ நாடுகளுடைய ஜிடிபி வந்து இந்த போரில் மட்டும் இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா பிலோ 3%க்கும் குறைவான ஜிடிபி வருடத்திற்கு இருக்கும். அதுவும் 3%ங்கிறதோட இல்லாமல் 1-2%க்குள்ள தான் அந்த நாட்டோ நாடுகளுடைய ஜிடிபி இருக்கும், இஃப் தே ஆர் இன்வால்விங் இன் வார். சரி, ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. இதே போல் நான் வீடியோ மீண்டும் மீண்டும் போடுறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுடைய வேல்யூவான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.